தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தின் மையத்தில் உயிராக அமைந்துள்ள 16ஆம் நூற்றாண்டின் மாபெரும் கோட்டை வேலூர் கோட்டை. 1806 ஆண்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து இந்திய நாட்டின் முதல் சிப்பாய் கழகம் வேலூர் கோட்டையில்தான் வெடித்தது. இத்தகு சிறப்புமிக்க இந்த வேலூர் கோட்டையை குறித்து இந்த பதிவில் காணலாம். தமிழ்நாட்டின் உள்ளூர் மற்றும் வெளியூர் பார்வையாளர்கள் இடத்தில் ஒரு மிக பிரபலமான சுற்றுலா தலம் இது. இந்திய அரசாங்கம் தொல்லியல் துறையின் மூலம் வேலூர் கோட்டையை பராமரித்து வருகிறது. விஜயநகர மன்னர் சதாசிவராயரின் கீழ் பணிபுரிந்த சின்ன பொம்மி ரெட்டி, திம்ம ரெட்டி நாயக்கர் என்பவர்களால் இக்கோட்டை கட்டப்பட்டது. ஒரு காலத்தில் இந்த வேலூர் கோட்டை விஜயநகர பேரரசை சேர்ந்த அரவிந்து ராஜவம்சத்தின் தலைநகரமாக விளங்கியது. பிறகு விஜயநகர பேரரசிடமிருந்து பிஜப்பூர் சுல்தான்கள், மராத்தியர்கள், கர்நாடக நவாபுகள் என கைகள் மாறி 1760 ஆண்டு ஆங்கிலேயர்களின் இராணுவ கூடமாக மாறியது. கோட்டையின் வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் பல ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டவையே. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் திப்பு சுல்தான் அவர்களது குடும்பத்தினரும் இலங்கையின் கடைசி மன்னனுமான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்காவும் கைதிகளாக கோட்டையில் அடைக்கப்பட்டிருந்தனர். விஜயநகர அரசின் ஸ்ரீரங்கராய அரசர் குடும்பத்தின் படுகொலைக்கு இந்த கோட்டை ஒரு வரலாற்று சாட்சியாக விளங்குகிறது. வேலூரின் அருகில் அமைந்த ஆற்காடு மற்றும் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள குவாரிகளின் கிரானைட்டு கற்களை கொண்டு இந்த கோட்டை கட்டப்பட்டது. 133 ஏக்கர் பரப்பளவு கொண்டு 220 மீட்டர் உயரம் கொண்டு உடைந்த மலைத்தொடருக்குள் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோட்டையின் மிகவும் ஆழமான அகழியில் ஒரு காலத்தில் 10,000 முதலைகள் திரண்டிருந்தன. ஊடுருவி நுழையும் ஒவ்வொருவரையும் பிடித்தெறிய கோட்டையை சுற்றிய இந்த நீண்ட அகழி போர்க்கால படையெடுப்பின் போது கூடுதல் பாதுகாப்பாக பயன்படுத்தப்பட்டது. தென்னிந்தியாவின் இராணுவ கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்றுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது வேலூர் கோட்டை. மற்றும் அதன் பெரிய அரண்கள், பரந்த அகழி மற்றும் வலுவான கட்டுமானம் ஆகியவற்றிற்கு பெரும் பெயர் பெற்றது. வேலூரின் கோட்டை போல் இந்த பூமியில் வேறு கோட்டை இல்லை என்ற கூற்று உண்டு. வேலூர் கோட்டை மதங்களின் ஒற்றுமையை வெளிக்காட்டி நிற்கிறது. தனது சிற்ப வேலைப்பாடுகளுக்கு புகழ்பெற்ற ஜலகண்டீஸ்வர் இந்து கோவில், கிறிஸ்தவ சென்ட் ஜான்ஸ் தேவாலயம், முஸ்லிம்களின் மசூதி என இவற்றை உள்ளடக்கியது இக்கோட்டையின் வளாகம். வேலூர் கோட்டையின் மசூதி ஆற்காடு நவாபுகளின் இறுதி காலத்தில் நவாபு சந்தா சாஹிப் அவர்களால் 1750 ஆண்டில் கட்டப்பட்டது. வேலூரின் முக்கிய அம்சங்களுள் ஒன்று. செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கற்கள் கொண்டு கட்டப்பட்டு இன்று வரை நல்ல நிலையில் உள்ளது. மசூதியின் மையத்தில் பெரிய குவி மண்டபமும் பக்கவாட்டில் மினார்களும் அமைந்துள்ளன. மலர் வடிவமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தற்சமயத்தில் வேலூரில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் கோட்டை மசூதியில் முஸ்லிம்கள் தொழுகை நடத்த அனுமதிக்கப்படுவதில்லை. வேலூர் கோட்டையில் உள்ள தொன்மையான சென்ட் ஜான்ஸ் தேவாலயம் வேலூரின் மிக பழமையான ஆலயங்களுள் ஒன்று மற்றும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தேவாலயங்களுள் ஒன்று. இந்த சென்ட் ஜான்ஸ் தேவாலயம் 1846 ஆண்டில் அமெரிக்க சீர்திருத்த தேவாலயத்தால் 280 பேர் அமரும் வசதி கொண்டு தொடங்கப்பெற்றது. வேலூர் கோட்டையின் துணை அதிகாரியான மேஜர் சிஜி ஒட்லே கோட்டையில் புதிய ஒரு தேவாலயத்தை வடிவமைத்து கட்டினார். மெட்ராஸ் அரசாங்கத்தால் அவரின் அந்த முயற்சிக்கு 500 ரூபாய் சிறப்பூதியமும் வழங்கப்பட்டது. கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் இந்து கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது.
நுழைவாயலின் இடதுபுறத்திலுள்ள முகமண்டபத்தின் சிற்பம் கலை மற்றும் கட்டடக்கலை ஆர்வலர்களால் பாராட்டப்பட்ட ஒரு தலைசிறந்த படைப்பாகும். இதன் சிற்பங்கள் நேர்த்தியான கைவினை திறன் கொண்ட அக்காலத்து கைவினைஞர்களின் புகழ் பேசுகின்றன. இந்த கோயில் நீண்ட காலமாக ஆயுத களஞ்சியமாக பயன்படுத்தப்பட்டது, மேலும் தெய்வம் என்று இருந்தது. இருப்பினும் பல ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமான் சிலை கொண்டு இது புனிதப்படுத்தப்பட்டது. ஜனகண்டீஸ்வரர் ஆலய ஊழியர் ஆலயத்திலிருந்து இப்பொழுது பதிவு செய்கிறேன். இவ்வாலயம் ஏறத்தாழ 55 ஆண்டுகளுக்கு முன்பு கொம்மிரெட்டி என்பவரால் புதுக்கப்பட்டு சதாசிவதேவ மகாராயர் காலத்தில், விஜயநகர பேரரசு ஆண்ட சதாசிவதேவ மகாராயர் காலத்தில் முடிக்கப்பட்டது. அவரது சிலை ராஜகோபுரத்தின் கீழ் உள்ளது. இவ்வாலயம் சிறப்பான முறையில் 200 ஆண்டுகள் சிறப்பாக நடந்தது. இதற்கென்று 7 கிராமங்கள் உள்ளதாக சத்துவாச்சாரிய கல்வெட்டில் உள்ளது. இவ்வாலயம் 1511ஆம் ஆண்டு மாளிகாப்பூர் படையெடுப்பின் பொழுது இதற்கு பெருத்த சேதம் ஏற்பட்டது. அப்போது சிலைகளை வெண்ணம் பண்ணிவிடுவார்கள் என்ற காரணத்தினால் இந்த உள்ள மூலவரை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரை பதிவிட்டார்கள். அதன் பின்னர் ஒரு செட்டியார் ஒருவரால் சத்துவாச்சாரியில் வைக்கப்பட்டு 400 வருடங்கள் சிறப்பான முறையில் பூஜை செஞ்சு வந்தவர்கள். அவ்வளோ சிறப்பான இந்த கோயிலுக்கு இப்போ சிறப்பான ஒரு சிறந்த ஆலயமாக வழிபாட்டு தலமாக இருக்குது. ஒரு புண்ணியதலமாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் கோயில உள்ள இருக்கிற ஜலகண்டீஸ்வரர் சீர்த்து வச்சுட்டு இருக்காரு. இது ஆலய அமைப்பு ரொம்ப அற்புதமான அமைப்பு. இந்த கோபுரம் தென் திசை நோக்கி அமைஞ்சிருக்கு, திருவண்ணாமலையை நோக்கி அமைஞ்சிருக்குது. இது திருவண்ணாமலை சம்பந்தப்பட்ட ஆலயமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கோயில் அதுமா. அதனால் இது 3 வருஷமாக இந்த கோயிலுக்கு திருவண்ணாமலைக்கு பெரும்பட்சத்து படைங்க எடுத்துன்னு போயிருக்கிறார்கள் ஜனங்கள். இந்த கோயிலுக்கு உள்ளே நேராக நுழைஞ்ச உடனே நம்ம வளம்புரி விநாயகரை தரிசனம் பண்ணுறோம். அவரை பார்க்கும்போது நம்ம கண்டிஷ்டியெல்லாம் போயிடும். அதுக்காக அவர் வச்சுக்கிறாங்க. அவர் தும்பிக்கையிலிருந்து அமுத கலசம் இருக்கு, அது நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி படைச்ச ஒரு இது. அதுக்கு நீங்கள் திருப்பி வளர்ந்து போக செலவுனீங்கன்னா செல்வ விநாயகர் இருக்கார், அது ஒரே கல்லாலான செல்வ விநாயகர் அவர். அதுக்கு அடுத்து அது பில் கம்பெனிக்காரங்க அதை செஞ்சு கொடுத்து தான் சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பெருமாள் இருக்குது, 5-6 அடி உயரம் உள்ள பெருமாள் திருப்பதி தேவஸ்தானம் மூலியமாக வழங்கப்பட்டிருக்கு. அது திருப்பதியில் இருக்கிற எல்லா உற்சவமும் எப்படி மார்கழி மாதம் பெருமாளுக்கு என்ன உற்சவம் அதெல்லாம் இந்த கோயிலில் அது செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. அதுக்கும் சிறப்பான பூஜைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்து முருகர் இருக்கார், அது பெங்களூர் 50 நாளாக கொடுக்கப்பட்டது. இவ்வாலயத்தில் முருகருக்கு உண்டான எல்லா விசேஷமும் இங்கே நடக்குது. சூர சம்மாதம் நடக்குது, கந்த சஷ்டி நடக்குது, அப்புறமேட்டுக்கு வைகாசி விசாகம் எல்லா இதுவும் சிறப்பாக நடந்துருக்குது முருகருக்கு. அடுத்து போனீங்கன்னா நம்ம அம்மன் சன்னதியை பார்க்குறோம், அகிலாண்டீஸ்வரி அம்மன். அது திருவானைக்காவலில் இருக்கிற அகிலாண்டீஸ்வரி அம்மன் மாதிரி இது அமைப்பு இருக்குது. அம்மனுக்கும் ரொம்ப அன்பு உள்ள கொண்ட தாயார் அந்த அம்மாவும். அந்த தாயார் முக்கியம் நல்ல இது இருக்குது. அதுக்கடுத்து நம்ம நேரம் மூலவர் சன்னதியை நோக்கி போகிறோம். மூலவர் சன்னதிக்குள்ளே போகும்பொழுது நேரம் நம்ம கண்கொள்ளா காட்சியை நம்ம ஜலகண்டீஸ்வரர் அமர்ந்திருப்பார். ஜலகண்டம்னா கடல் சூழ்ந்த உலகம், ஜலமும் கண்டமும் சேர்ந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் அவர். அது திருவண்ணைக்காவில் இருக்கிறது சோழ நாட்டு திருத்தலம், அதுவும் இங்கு பல்லவ நாட்டு திருத்தலமாக இந்த சாமி இருந்துதான் கல்வெட்டு இருக்குது. அது சொல்கிறாங்க பல்லவ நாட்டு நீர்த்தலம். இந்த ஜலகண்டீஸ்வரர் மிகவும் இதுபடுது வரக்கூடிய ஆபத்து முன்னே தெரியக்கூடியவர். அவருக்கு எல்லா விசேஷமும் எல்லா விசேஷமும் ஆகமனும் நடந்திருக்கு. டெய்லி இந்த கோயிலில் நித்திய கல்ல கணபதியாகவும் நித்திய சுத்ராசமும் சுத்ராபிஷேகமும் நடந்துகிட்டே இருக்குது. அந்த சாமியை நம்ம கும்பிட்டு வெளி வருவாங்க, உள்பிரகாசத்துலேயே வெளி வர சூழ்நிலையில் அப்படி வரும்பொழுது உள்பிரகாசத்தில் நேராக வளம்புரி விநாயகருக்கு குறிச்சு கொடுக்குறோமா தட்சிணாமூர்த்தி, வேதா தட்சிணாமூர்த்தி சாமிகளோட சிலை இருக்கு. அது உள்பிரகாசத்தை சுற்றி உற்சவ சிலைகள், 63 நாயன்மார்கள் சிலை, நடராஜ சிலை, நால்வர் சிலை, சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் சிலை எல்லாம் இருக்கும். அப்படி மூலஸ்தானத்துக்கு போய் பின்புறம்
அண்ணாமலையாருடைய இது லிங்கத்துவார் காட்சி தேர்தல், அதுக்கடுத்து சண்டீஸ்வரரையும் அதுக்கடுத்து துர்கா தேவியும் பார்க்கலாம். துர்கா தேவி சக்திக்கு சாகமான சக்தி பட சிவனோட கூட பாதுகாப்புக்காக அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவும் நல்ல அபிஷேகம்லாம் நடக்குது, நல்ல இதுவெல்லாம் நடந்துருக்குது. அதுவும் அப்படியே நம்ம வெளியே வந்து வெளியே போகும் பொழுது பின்புறமா பைரவர் இருக்காரு, நவகரகர் இருக்கு, சனீஸ்வரர் இருக்காரு. அதே நேர்கோட்டில் பார்த்தோம்னா தென் திசை வந்தாலும் ஆதிசங்கரர் இருக்காரு மேடையில். அப்படியே திருப்பி நம்ம உள்ள பார்த்தோம்னா கொடி மரம், அதிகார நந்தி, ஏற்கனவே உள்ள இந்திர நந்தி பிரம்ம நந்தி உள்ள இருக்கு, வெளியே இருக்கு அதிகார நந்தி. அதுக்கு பிரதோஷம் போச்சு, சிறப்பாக நடத்துகிறாங்க. அது ஆயிரக்கணக்கான ஜனகம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் பாதி நாள் இவரை வந்து பார்க்குறாங்க. அது அந்த நந்தியை பார்த்து நம்ம உள்ள இருக்கிற ஆதி நடராஜர் பெரிய நடராஜரை பார்க்கலாம். அவர் வந்து 1000 கிலோ எடை கொண்டார் கிடையாது, அது ஊர்வலம்லாம் போடுறது கிடையாது, வருஷத்துக்கு 6 தடவை அபிஷேகம் மட்டும் பண்ணுறாங்க. அந்த சிலை வந்து இது தமிழ்நாட்டில் பெரிய நடராஜர் சிலை நெய்வேலியில் இருக்குது. நடராஜர் பிரசுரம் மட்டும் எதிர்க்க வந்தபொழுது நான் பந்தலில் நம்ம நிற்போம். அந்த நேரத்தில் எதிர்க்க நால்வர் சிலை இருக்குது, நால்வர்கள் கூட நேரடியாக 63 நாயன்மார்கள் சிலை இருக்குது. தினசரி தீபயாத்திராங்க, தினசரி போட்டு டெய்லி அபிஷேகம் பண்ணிருக்காங்க நாயன்மார் சிலைக்கு. அதுக்கடுத்து சப்த மாதாக்களுடைய சிலை இருக்குது. சப்த மாதாக்கள் இருந்தவங்க சிவனுடைய சக்தி ஆதரவாக இருந்தவங்க, அதாவது அவங்க 7 பேர் தரிசனம் பண்ணி திருப்பி நம்ம ராஜகோபுரம் கோபுரம் வழியாக நம்ம வெளியே போகிறோம். அது வெளிப்பிரகாரம் வந்தோம்னா, வெளிப்பிரகாரம் வந்தோடனே தெரிஞ்சு சிக்க திரும்பினாக்கா கல்யாண மண்டபம் இருக்கு, கல்யாண மண்டபம் அற்புதமான சிற்பங்கள் இருக்கு. மேலே கோப மண்டலமும், அதாவது கூர்ம மண்டபம், கூர்மத்து மேலே அது மண்டபம் அமைப்பு, அதை சுற்றி அஷ்டதிக்குபாலர்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு கீழே கல்யாண மண்டபம், ஊஞ்சல் மண்டபம் இருந்தது. ஆனால் ஊஞ்சல்லாம் அழுது போச்சு, கல்லுலேயே இருந்துச்சு. அது ஒரே ஒரு வளைய மண்டபம் தான் இருக்கு கல்லில். அஞ்சு அஷ்டதிக்குபாலர்கள் அமைச்சிருக்காங்க மேல் மண்டலத்தில். ஒவ்வொரு சிற்பத்தையும் சூழ்நிலும் சிற்பங்களாக அற்புதமாக இருக்குது. அப்படியே நம்ம வெளிப்பிரகாசம் சுற்றிட்டு வரும்பொழுது பின்புறம் வன்னி மரத்தால் தலைமுறை வன்னி மரமும் வில்வ மரங்களும் காசு வில்வம் மற்றும் பூச்செடிகள் எல்லாம் நல்லவன அற்புதமான முறையில் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த ஒரு சுற்று சுற்றிட்டு நீங்கள் திருப்பி பழனிக்கு வரும்போது அங்கே கோபுரம் இது தங்க ரதம் இருக்குது. வந்து போன புக்காம் சிலைகள் செஞ்ச இது செஞ்சுட்டு இப்போ 12 வருஷமாக சிறப்பான முறையில் ஒவ்வொரு குழந்தை மணிக்கு ஒன்று இருக்குது. மக்களும் தனிப்பட்ட முறையில் காசு கட்டி பிரார்த்தனைக்காரங்களும் அதை கட்டி இழுத்துருக்கிறாங்க. நல்லா சிறப்பான முறையில் நடந்துருக்கு அந்த ரதம் தங்க. வேலூர் அரசு அருங்காட்சியகம் கோட்டையின் வளாகத்தின் உள்ளேயே அமைக்கப்பட்டுள்ளது. 1985 பழைய ஆற்காடு மாவட்டம் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றிய அறிவை வழங்கிய 6வது மாவட்ட அருங்காட்சியகமாக இந்த வேலூர் அரசு அருங்காட்சியகம் தொடங்கப்பெற்றது. மற்றும் திருவண்ணாமலையின் புவியியல் வரைபடங்கள் போன்ற வரலாற்று சின்னங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆட்சி பல்லவ, சோழ மற்றும் விஜயநகர வம்சங்கள் போன்ற வரலாற்று சாம்ராஜ்யங்களால் ஆளப்பட்டது. இந்த வம்சங்களின் சிற்பங்கள், கற்சிலை சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.